நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பு கல்லூரி சர்வதேச அளவில் உள்ள 5 பாதுகாப்பு கல்லூரிகளில் மிகச்சிறந்த பாதுகாப்பு கல்லூரியாக திகழ்வதாக குன்னூரில் உள்ள வெலிங்டன் பாதுகாப்பு கல்லூரியின் லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் மோகன் கூறினார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் இராணுவ கல்லூரியின் லெப்டினன்ட் ஜெனரலாக இருப்பவர் எஸ் மோகன். இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக அமைதிக்காக உருவாக்கப்பட்டுள்ள படையில் தெற்கு சூடான் நாட்டிற்காக இந்திய சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்த மாத இறுதியில் ஐநா படைக்கு செல்ல உள்ளார். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற இந்த கல்லூரியில் அமெரிக்கா, கென்யா, பிரிட்டன் உட்பட 50-க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முப்படை அதிகாரிகள் இங்கு பயிற்சி பெறுகின்றனர். மேலும் இந்த சூழலில் தெற்கு சூடானில் அந்நாட்டு பாதுகாப்பிற்காக ஐநா சபை மூலம் இந்திய சார்பில் தன்னை அனுப்பி வைப்பதில் மிகவும் பெருமைப்படுவதாக தெரிவித்தார். மேலும் நீலகிரியின் மேம்பாட்டில் வெலிங்டன் ஸ்டாஃப் காலேஜ் பங்கு உள்ளது. நாங்கள் தமிழக அரசுடன் நெருக்கமாக உள்ளோம். உலக புகழ்பெற்ற இந்த கல்லூரி தமிழகத்தில் உள்ளது பெருமைக்குரிய ஒன்றாகும். அதேபோல் தமிழகம் ஓர் மெடிக்கல் மாநிலமாக உள்ளது பெருமைக்குரியதாகும் என திரு மோகன் கூறினார். Working in the armed forces. So I would suggest that awareness increase, Archana. A lot of youth will be automatically oriented towards national service, particularly in serving in the armed forces. And all our efforts are to promote that awareness. Director, engalukku ellame engala paathukiradhu vandu central government. Ana namba na sonna maadhiri namba Tamilaga mannil irukkom, Nilgiriyil irukkom. ஸோ நீல்கிரிஸோட டெவலப்மெண்ட்டில் ஸ்டாஃப் காலேஜும் ஒரு பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்குது. இவ்வளோ வருஷமாக இவ்வளோ பேர் எங்கள் கூட வேலை பண்ணுறாங்க, இவ்வளோ வருஷமாக இந்த இந்த இடத்துல இருக்கோம். நாங்கள் குன்னூர்னா ஸ்டாஃப் காலேஜ், ஸ்டாஃப் காலேஜ்னா குன்னூர், அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நம்ம நாங்கள் ஏன் இப்போ இவ்வளோ இன்வால்வாக இருக்கோம்னா, இங்கே லோக்கல் கவர்மெண்ட் அவங்க தான். இங்கே என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெல்ப் எங்களுக்கு வேணும்னாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டரும் மினிஸ்டர்ஸும் இங்கே வந்து எங்களை இங்கே இந்த அகாடமியை பார்த்தாங்கன்னா, இந்த காலேஜை பார்த்தாங்கன்னா, எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை சொன்னோன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கும் புரியும். ஃபைலில் பார்த்தா ஓரளவுக்கு தான் புரியும், நேராக வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரியும். ப்ளஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு காலேஜ், உலக பிரசித்தி வாய்ந்த கல்லூரி இங்கே இருக்குங்கிறது நம்ம லீடர்ஷிப்புக்கும் தெரியும். ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அட் தி சென்டர், அட் த ஸ்டேட், எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஃபார் தெம் டு விசிட் அஸ் அண்ட் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு இங்கே வந்திருந்தப்போ அவர் ஒரு லெக்சர் கொடுத்தார் அபவுட் ஹையர் லெவல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் த ஸ்டேட்ஸ். அது வந்து ஒரு விதமான எஜுகேஷனும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்கள் ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு விதமான எஜுகேஷன். அந்த லெக்சர் வாஸ் வெரி வெல் ரிசீவ் பை அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி. இப்போ நீல்கிரிஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம், நம்ம கண்ட்ரிலேயே ஒரு மெடிக்கல் கேபிட்டல்னு சொல்லலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் நீல்கிரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே சொல்ல முடியாது இல்லையா. கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கூட கம்பேர் பண்ணால் நீல்கிரிஸ் கொஞ்சம் குறைச்சல் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்காக என்னென்ன ஹெல்ப் வேணுமோ, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் வேணுமோ அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கவர்மெண்ட் கூட. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் இங்கே வரும்னு அவங்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மோர் தேன் எனிதிங் எல்ஸ் ஹெல்ப் என்னென்ன நாங்கள் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரம் த